என் பேர் முரளி தஞ்சாவூர் பக்கத்தில் பட்டுக்கோட்டையிலேருந்து வரேன் எனக்கு இங்கே என்ன கிடச்சிச்சுன்னா ஆக்சுவலி வீடியோ ப்ரோக்ராம் நிறையா பார்த்து அங்கே தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சேன் அது பகவத் ஐயாவை எங்களை வழக்கம் போல் எல்லாருக்கும் உள்ள தேடல் மாதிரி எனக்கும் தேடல் இருந்துச்சு இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன் அது கம்பெனியில் 7 பேர் வேலை செய்கிறாங்க ஒரு வேலை கொடுக்குறோம் அது மாதிரி நான் ஒரு வேலையால் இது பண்ணிட்டேன் ரிசைன் பண்ண வச்சுட்டேன் அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி அந்த செக்யூரிட்டி யாருன்னா இன்டர்னலாக நம்ம மைண்டை பார்க்குறதுக்கு ஒரு செக்யூரிட்டி வச்சுருந்தேன் இது வரைக்கும் நீ பாரு அதை பாரு பாருன்னு அந்த செக்யூரிட்டியை டிஸ்மிஸ் பண்ணி வேலை விட்டு அனுப்பிட்டேன் அதுதான் இதில் கிடச்சிது இல்லையா எதுவுமே இது மைண்டுங்கிறது ஒரு பெரிய கிரிட்டிக்கல் பெனாமினா அதை கை வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அது எப்படி டேக்கிள் பண்ணுற பெரிய கிரிட்டிக்கல் அது இங்கே ஒன்று சொன்னால் அது அங்கிட்டு ஒன்று போயிட்டுருக்கும் ஸோ நம்ம அந்த செக்யூரிட்டியை ஃபஸ்ட்டு தூக்கிடணும் தூக்கிட்டோம்னா வச்சுக்கோங்க ஃப்ரீ ஆகிடுவோம் அது பாட்டு வந்துட்டு போயிட்டுருக்குன்னு சொல்லணும் எதுவுமே இருக்கும் இருக்கும் இடத்திட்டு வேற எங்கே தேடணும்னு கிடைக்காது எங்கே தொலைச்சமாக அங்கே தேட போகிறோம் இல்லையா ஸோ அப்படிங்கும் போது இந்த எவ்வளோ தான் ஒரு ஸ்கூலு வாத்தியார் கிளாஸ் எடுக்கிறாரு அவரில் ஒரு மேஸ் எடுக்கிறாரு ஒரு 60 பேர் இருக்கிறாங்க 60 பேர் 100 மார்க் வாங்க போகிறது இல்லை 90 மார்க் வாங்க போகிறாங்க 10 மார்க் வாங்குறவன் இருக்கான் 90 மார்க் வாங்குறவன் இருக்கிறான் ஸோ நம்மளுடைய புரிதல் எந்த அளவுக்கு கேட்ச் பண்ணுறோமோ அதை இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம டிரான்ஸ்ஃபார்மராக மாறணும் நம்மளாக ஒரு மாறினா தான் ரிசல்ட் பார்க்க முடியும் அதை எவ்வளோ தான் அவங்க சொல்லி கொடுத்தாலும் நம்மளை போய் இப்போ வீட்டில் ஒரு இதில் வந்து பெரிய ஸ்பெசிஃபிக்காக என்னென்னா அங்கே மகரிஷி அடிக்கடி சொல்லுவாங்க தனி மனித ஒழுக்கம் தான் சமுதாயத்தை மாற்றணும் நம்ம எப்படின்னு ஊர்லலாம் கேட்கக்கூடாது நேராக சம்மந்தப்பட்ட வீட்டில் மெம்பரை கேட்கணும் ஒய்ஃபில் போய் கேட்குறேன் அப்போ அவங்க வீட்டுக்கார பிடிப்பானா அவன் வண்ட வண்டமாக சொல்லுவாங்க அதனால் நம்மளுடைய கொள்கையை சின்ன விஷயமா இருக்கட்டும் இப்போது நம்ம நிறையா கற்றுக்கோம் இல்லையா இதை நாளைக்கு போய் உங்கள் பையன்கிட்ட சொல்லி பார்க்கணும் கடுப்பாயிடுவான் ஒய்ஃபிட்ட சொல்லி பார்க்கணும் அப்போது நம்ம எப்படி மாறுறோம் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பு நல்லா ஈஸியாக புரிஞ்சிக்கிறத ஒரு வாய்ப்பு வந்து ஐயா ஏற்படுத்தியிருக்காங்க இப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ ஐயா வந்து பகவத் பாதைன்னு போட்டிருக்காங்க பாதை அப்படின்னா எப்படி வச்சாங்கன்னு தெரியல இதனுடைய பாதை அந்த கிலோமீட்டர் வந்து ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குது ஸோ நம்மளால் முடிஞ்ச ஒவ்வொரு செங்கலாக வச்சாலும் சரி இல்லை நீங்கள் தார் ரோடு போட்டு கொடுத்தாலும் சரி அப்போ ஐயா காலில் பேசுனாங்க நீங்கள் இதை பீஸ் வாங்கிட்டு பண்ணுறோம் இல்லையா நம்மளுக்கு ஐயாவுடைய கொள்கை வந்து எல்லா இது ஒரு நல்ல விஷயத்தினுடைய இன்ட்யூஷன் எப்படி ஏற்படணும் மனிதனுக்கு நல்ல கிடச்சிருச்சு நல்ல விஷயம் தெரிஞ்சுன்னா நம்ம இங்கே வச்சிக்கவே முடியாது யாருக்காவது சொல்லணும்னே அரிஜி பண்ணிக்கிட்டே இருக்கும் இப்போ ஏன் இப்படிலாம் புக்கு எழுதிட்டு இருக்காங்க ஏன் இப்படி இந்த ஆளை இந்த மாதிரி சார்லாம் துடிக்கிறாங்கன்னா 4 பேர்கிட்ட சேர்க்கணும்னு அதனால் நம்ம கற்றுக்கிட்டோம் அதோட போகலாமல் ஐயா சொன்னாங்க ஒரு 5000 பேர் சேர்றாங்க ஒரு 1000 பேர் சேர்றாங்க ஒரு ஸ்கூலு ஒரு ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் ஃப்ரீயாக வந்து சொல்லித்தரேன்றாங்க ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல சான்ஸ் நம்ம நம்ம ஃபீல்டில் போகிறோம் எங்கேயோ பேர் எத்தனை பேரை பார்க்குறோம் யாரோ வாய்ப்பு இருந்துச்சுன்னா அவங்களை யூட்டிலி சொன்னாங்கய்யா இதுக்கு சார்ஜ் தேவையில்லை அதாவது அந்த ஒரு எளிமை அதாவது உண்மை வந்து எளிமையாக தான் இருக்கும் இப்போ நான் எத்தனையோ ப்ரோக்ராம்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன் ஒரு சின்னப்பெல்லாம் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவாங்க பெரிய அரண் பெரிய சேர் மாதிரி நீட்டமாக ஒரு சேர் கால் மேலே கால் 10000 பணம் 5 ஸ்டார் ஹோட்டலு 50000 பணம்ன்றாங்க ஆனால் இப்போ பாருங்கள் சாதாரண சேரில் உட்காந்துருக்காங்க நான் அதே எனக்கு ஆச்சரியமாக போச்சு அது யூடியூப்பில் சில பேர் கேள்வி கேட்பாங்க இவங்களாம் எப்படி பொறுமையாக இருக்குன்னு தெரியல அப்போ சாமா இருப்பார் ஐயா இந்த கேள்வி கேட்குறாங்களே இவர் கோவம் வந்துருப்போம் நான் பார்க்குறது உண்டு அவ்வளோ ஒரு அல்பத்தனமான கேள்வியாக இருக்குது தப்பாக நினைக்காதீங்க அதுக்கு பேசாமல் இருப்பார் அதாவது எல்லாம் தெரிஞ்சவங்க பேசாமல் ரொம்ப கஷ்டம் அறகுறையே துடிச்சிக்கிட்டு இருக்கிறான் ஒன்றும் சொல்ல மாதிரி நிறைகுடமாக இருக்காங்க தழும்பாமல் இருக்காங்க நேராக பார்த்துக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து நான் வாழுங்காலத்தில் நம்ம வாழும் போது ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் இதை வந்து நம்ம பயன்படுத்துறதுங்கிற ஒரு பெரிய விஷயம் கிடையாது எடுத்துகிட்டு போகணும் அவங்க அவெல்லாம் எதிர்பார்க்குறது இதை தான் எடுத்துகிட்டு போய் நம்மளால் முடிஞ்சதை ஃப்ரம் த ஹவுஸ் அங்கேயிருந்து ஆரம்பித்தோம்னா இது வந்து அவர் என்ன நினச்சிருக்கோம் அந்த 5 கோடி 5 கோடி தானே சொன்னாங்க 5 கோடி என்ன அன்லிமிட்டெட் அது இப்போ வந்து மைண்டு நான் சொன்னேன் இல்லையா மைண்ட் ரீடிங்னே ஒரு வந்துருச்சு இப்போது மைண்டை எப்படி ரீட் பண்ணுறேன்னு அமெரிக்காவை கண்டுபிடிச்சிட்டான் எப்படிலாம் தாட்ஸ் வருது என்னென்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த மைண்ட் ரீடிங் எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா இப்போ திருடர்கள்லாம் இது பண்ணுறாங்க இல்லையா அவனை கொண்டு வரான் அதனால் நிறையா இப்போ இன்னும் கொஞ்ச நாள் நம்மளோட சப்ஜெக்டை சயின்ஸை கன்வெர்ட் ஆகும் வாய்ப்பு இருக்குது அமெரிக்காவை பிடிப்பான் கொண்டாட அவர் கொண்டாட பிடிச்சி கொண்டாடான்னு எல்லாம் தேடுறான் இப்போது இந்த தீய பழக்கத்தில் இருந்தது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் உள்ளுக்குள்ளே இருக்குது தெரியுமா இதோட டீப்னஸ் தெரியவே தெரியாது யாருக்கும் அது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சிங்களேன் இந்த சமூகம் இந்த நாட்டினுடைய பொருளாதாரமே உயரும் அந்தளவுக்கு இருக்குது ஒவ்வொருத்தரும் தெரியாமல் ஆஸ்பத்திரியில் பிச்சுக்கி நிற்கிறான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒரு டாக்டர் தெரியலை எப்படி டீல் பண்ணுற மனசை எப்படி டீல் பண்ணுறதுன்னு தெரியல ஆர்கானா எப்படி டீல் பண்ணுறது தெரிஞ்ச ஒரு டாக்டருக்கு மனசை டீல் பண்ணுறது தெரியலை சைக்காட்டிஸ்ட் அவங்களுக்கே தெரியல அதை சர்வசாரமாக சொல்லிட்டு போயிட்டார் இது உண்மையிலே சொல்கிறேங்க ஐயா நான் உணர்ந்து சொல்கிறேன் இது சாதாரண விஷயமே கிடையாது
உள்ளுக்குள்ளே ரொம்ப நுணுக்கங்கள் இருக்குது. அதை நம்ம ஆராய்ச்சி பார்த்தா தான் புரியும். எஸ்பெஷலி இந்த தீய பழக்கம், ஒரு தாய் தந்த பாய் அப்படியே துடிக்கிறாங்க, என் பையன் நல்லா வந்துடுவானா, எப்படி காப்பாற்றுறது, எவ்வளோ பணம் வேணாலும் செலவு பிரையாள சார், அவன் தீர்ப்பு பண்ணி கொடுக்கணும், முடியலை அவனால். ஸோ அவங்களெல்லாம் இந்த மாதிரி ஆளுங்க நம்மளை சுற்றி நிறையா பேர் இருப்பாங்க, அவங்கள அழைச்சிட்டு வர்றதுக்கு அட்ரஸ் கொடுங்க, வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தோம்னு வச்சுக்கலாம், அந்த ஜீவன் அந்த ஆன்மா பிழைக்கிறதுக்கு நம்ம பகவத்தே ஒரு காரணமாக இருக்கட்டும். இது மாதிரி ஐயாலாம் கிளாஸ் எடுக்க நான் சீக்கிரம் முடிச்சிடறேன், ஐயாலாம் கிளாஸ் எடுக்க பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், எப்படி அவங்களுக்கு பேஷன்ஸாக எவ்வளோ கேள்வி கேட்குறோம், எவ்வளோ கேள்வி. சில சமயம் அவங்களுக்கு இன்டர்னல் கோபம் தான் எனக்கு தெரியல, ஆனால் அந்த பேஷன்ஸே அந்த பொறுமையாக இருக்கிறதே இந்த இது முகாம் கற்றுக் கொடுக்குது. அப்படியே நம்ம இருக்க போகிறோம், ஒய்ஃப் இதை திட்டுறாங்க, எப்படி பொறுமையாக இருக்குது, அதெல்லாம் கற்றுக்கலாம். அது ரொம்ப வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அதெல்லாம் இவங்க இந்த கேள்வி கேட்கும் போது எப்படி அவங்க தெரிஞ்சு பொறுமையாக இருக்கான்னு ஆச்சரியமாக இருக்கும். அதே அது ஸ்பெஷலி இந்த சமையல் எக்ஸலண்ட், நம்மளை ரிசீவ் பண்ணுற விதம் எக்ஸலண்ட், டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் எக்ஸலண்ட், அந்த உள்ள லேபர்ஸ். ஒரு வீட்டில் ஒரு வீட்டை கூட்டுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், காலைல பார்க்குறேன் அவ்வளோ பெரிய ஏரியாவை அந்த இலையெல்லாம் கீழே உளுந்து கிடந்துச்சு, அழகாக கூட்டி நீட்டாக வச்சுருக்காங்க. இந்த டிசிப்ளினுக்கு எக்ஸலண்ட், எல்லாருக்கும் வந்திருந்ததுக்கு, அமைதியாக இருந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவே முறிச்சு கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி. வாய்ப்புக்கு வாழ்க்கை. நான் சேகர், சேலத்துலேருந்து வரேன். கரெக்ட்லி நான் வந்து பஹ்ரைனில் வர செஞ்சிட்ருக்கிறேன். இப்போ 1 மந்த் லீவில் இருந்தது. அந்த லீவில் ஏற்கனவே டிசம்பர் மாதம் அட்டன் பண்ணலான்னு நினச்ச ப்ரோக்ராமு, பட்டு லக்கீலி இந்த பிப்ரவரி மாதம் வந்து எங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிது. ஐயா வந்து 2021 January 1 வந்து நானும் நண்பர்களை வந்து பார்த்தோம், அது வரைக்கும் அவரை பற்றி எதுவும் தெரியாது. சேலத்தில் இருக்கிறனால இந்த போர்டு வெளியே மெயின் ரோட்டில் இருக்கிறனால ஐயா வந்து சந்தித்து ஆசீர்வாதம் பண்ணலாம் அப்படி வாங்கலாம் அப்படின்ட்டு வந்தேங்க. அப்போ வந்தப்போ தான் ஐயா கேட்டார், ஏதாவது புக்கெல்லாம் படிச்சிருக்கீங்களா அப்படின்னாரு. எதுவுமே தெரியாதுங்க ஐயா அப்படின்னா. அப்புறம் நண்பர்கள்லாம் கேள்வி கேட்டாங்க, அந்த ஆன்மீக தேடலில் இருக்கவங்க, அவர் எதுவும் பதில் அதிகம் சொல்ல. அதுக்கப்புறம் சரின்ட்டு எனக்கு இந்த 1 இயர் ஊருக்கு போயிட்டேன். அப்புறம் பஹ்ரைன் போனதுக்கப்புறம் இந்த வீடியோஸ் பார்த்ததில் சரவணன் ஐயா, அப்புறமேட்டு அவர் ஜீவமணி, அப்புறமேட்டு சந்திரசேகர், அப்புறம் ஆனந்த், இவங்க வீடியோலாம் பார்க்கக்குள்ளார கொஞ்சம் ஓரளவுக்கு புரிகிற மாதிரி இருந்தது. சரி முகாம் அது வந்து பார்த்தானா ஒரு மூவி பார்க்கக்குள்ளார கிளைமேக்ஸு 2வது ரீல், 6வது ரீல், 5வது ரீல் இந்த மாதிரி பார்க்குற மாதிரி இருந்தது. சரி முகாம் கலந்துக்கிட்டால் ஒரு முழுமையாக ஒரு மூவி பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு இந்த முகாம் கலந்துக்கிட்டேன். இதில் நிறையா விஷயங்கள் தெளிவடைஞ்சிருக்குங்க. இதை வந்து இப்போ வாழ்க்கையில் அப்ளை பண்ணி பார்க்கணும். பார்க்கக்குள்ளார என்னென்ன சந்தேகங்கள் கேள்விகள் வரக்குது அதை உங்கள்கிட்டையும் இல்லை ஐயாட்டையும் கண்டிப்பாக கேட்கலாங்க, கேட்டு அதுக்கான தெளிவு கொடுங்க. அதே மாதிரி இந்த ஐயா வந்து திருநெல்வேலியிலேருந்து இங்கே சேலத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்தாபனத்தை ஏற்படுத்தி அவரை கொண்டாந்த உங்களுக்கும் உங்கள் ஃபவுண்டர்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இந்த வந்து முகாமில் கலந்துக்கிட்டவங்க, இதுக்கு ஒர்க் பண்ணவங்க எல்லாத்துக்கும், ஒவ்வொரு உயிரினத்துக்கும் என்னுடைய நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஓவியலக்ஷ்மி. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் அட்டன் பண்ணுறேன். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது, அதுக்கப்புறம் போக போக எல்லா செஷன்ஸுமே வந்து ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ். வணக்கம். ஸ்ரீகண்டன், ஒரிஜினலி ஃப்ரம் பெங்களூர். நான் ராமகிருஷ்ணா மடம் திருவண்ணாமலை அதில் இருக்கேன். இப்போது ஞான மார்க்கத்தில் மத பக்தி மார்க்கம், கர்ம மார்க்கம் இந்த மாதிரி வந்து ரொம்ப பேர் இருக்காங்க. ராமகிருஷ்ணா மடம் மாதிரி ஞான மார்க்கத்தில் பெரியவங்களை லிவிங் மாஸ்டர்ஸ் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ இருக்கிற ஐயா ஞான மார்க்கத்தில் நல்ல வழி காட்டுறாரு, சிம்பிளாகவும் இருக்குது. வி ஷுட் ப்ராக்டிஸ் அண்ட் க்ரோ. தேங்க்யூ. ஹலோ, நான் அசோக், கிருஷ்ணகிரி மாவட்டத்துலேருந்து வந்திருக்கேன். நான் ஒரு 2-3 துறைகளில் ஒர்க் பண்ணியிருக்கேன். சாஃப்ட்வேர் சைடு தான் பேஸு, ஆக்சுவலாக டெலிகம்யூனிகேஷன் இந்த மாதிரி துறைகளில் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னுடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய தடைகள் அதிகமாக வந்ததுங்க. அந்த தடைகளுக்கு வந்து என்ன ரீசன்னு சொல்லி தேட 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 தான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆன்மீக குருவை சந்தித்தேன். அவர் சொன்ன வார்த்தை, இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவார், பி ஃப்ரீ ஃப்ரம் த தாட் ஆஃப் பீயிங் ஃப்ரீ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். தமிழ்லேயும் மறுபடியும் ஒரு வார்த்தை சொல்லுவார், ஃப்ரீயாக இருங்க, ஃப்ரீயாக இருக்கணுன்ற எண்ணத்துலேருந்து கூட ஃப்ரீயாக இருங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். இப்போது 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொன்ன வார்த்தை ஐயா சொல்கிற அதே தத்துவம் தான், வேறு எதுவும் இல்லை. எண்ணங்கள் மனசுக்குள்ளே வந்து தானாக போகுது இல்லைங்களா, அதை தான் அவர் வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்கார். அது அன்னைக்கு எனக்கு புரிஞ்சது. அதனால் 10 வருஷமாக நான் நிதானத்தில் தான் இருந்தேன். இப்போ கூட இந்த மெசேஜ், ஐயா கொடுத்த மெசேஜ் வந்து எளிமையாக தான் நான் எடுத்துக்கிறேன். எதையும் எக்ஸைட்டடாக ஏன் அப்படின்னா, எக்ஸைட்டடாக ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னா,
உணர்ச்சி நிலையில் உணர்வு நிலையில் நம்ம எதையும் எடுத்துக்கிட்டோம்னா அது நிலைக்காது, நீண்ட நாளைக்கு வராது. அந்த சார்ஜ் எப்போ குறையுதோ அப்போ நம்ம அதை கைவிட்டுருவோம். ஸோ அதனால் எளிமையாக எடுத்துக்கிட்டோம் எந்த ஒரு விஷயத்தையும்னா அது நீண்ட நாளைக்கு நம்ம கூடவே ஹேபிட்டாக கன்வெர்ட் ஆகி நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிம்பிளாக முடிச்சிடுறேன்.